அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் லைன்ஸ்டோன்லேருந்து நான் பேசுகிறேன். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிஞ்சிட்டு வரேன். எனக்கு 2009 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2011 நான் காமநாயக்கம்பட்டியில் மாதா கோயிலுக்கு நான் டியூட்டிக்கு வரேன். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன். அப்புறம் நான் டியூட்டிக்கு வந்தேன். அதான் மொதல் வருஷமாக நான் டியூட்டிக்கு வந்தது. கோயிலுக்குமே நான் வந்தது அதுதான் மொதல் வருஷம். என்னோடய டியூட்டி டைம் முடிஞ்சு என்னோடய ரெஸ்ட் டைமில் நான் மாதாட்ட எனக்கு 2 வருஷம் குழந்தை இல்லை, நான் இந்த வருஷம்தான் முத முறை நான் உங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், அடுத்த வருஷம் நான் என் குழந்தையோடு தான் நான் கோயிலுக்கு வரணும், அப்படி நான் வரலை அப்படின்னா எனக்கு நான் இந்தமாதிரி அந்த கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி காலையில் நானும் என் கணவரும் என் தம்பியும் 3 பேருமா சேர்ந்து நாங்கள் கும்பிடு சரணம் போட்டோம். 15 ஆம் தேதி நான் கும்பிடு சரணம் போட்டேன். 13 ஆம் தேதி எனக்கு வந்து நான் கன்சீவ்னு தெரியுது. இவன் என் பையன், எனக்கு மாதா மூலமாக கிடச்ச மகன். இவனுக்கு இப்போ வந்து கரெக்டாக 9 வயசு ஆகுது. 2012 பிறந்தான். 4/5/2012 பிறந்தான். நான் மாதாட்ட கேட்ட நேராக 10ஆம் மாதம் எனக்கு வந்து மாதா வந்து எனக்கு இந்த மகனை கொடுத்தாங்க. என் அடுத்த வருஷம் என் மகன் 3 மாதம் பிறந்திருக்கான். 8 ஆகஸ்ட் நான் வந்து கும்பிடு சரணம் போட்டேன். மாதா வந்து எனக்கு பண்ண பெரிய ஒரு புண்ணியம் வந்து என் மகனை வந்து எனக்கு கொடுத்தது. நான் அதுக்கு மாதாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மாதாவுக்கு இதை நான் சாட்சியாக நான் சொல்கிறேன். இது என் மகன். பார்ப்பவரை எல்லாம் பரவசத்திற்கு உள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை மறக்கும் பரவும் நம்புங்கள், நலம் பெறுங்கள், மன்றாடுங்கள், மகிழ்வு.